பேக் டு பையா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஃபாலுடா வீட்ல எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃபாலுடா சேமியா செய்யிறதுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கேன். இதல 1 டேபிள்ஸ்பூன் sugar, 1/2 கப் கார்ன்ஃப்ளோர் மாவு. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா mix பண்ணிட்டேன். இப்போ நான் அடுப்புல ஏத்திட்டேன். अड़प हाई फ्लेम वे ना और 30 सेकंड और निम्स वाक मिक्स पाको इत को गटी आगे ना गटी आग स्टार्ट पड़े की वो कटि कटिया नहीं ना मिक्स पड़े இப்ப கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு இத நல்லா mix பண்ணி விடுங்க இது ஒரு நல்லா கட்டி ஆயிருச்சு இப்ப அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கலாம் सिम वे ना किंडें इत ना गटी आगण इत वो नाम और उरल वे पुलियपर इनकी ना सेमिया पुलिये मदरि एड़क इत वो मिक्सर पुलिये कुछ परिये सैज इत प्लेट इत उ ना आयिल तड़ वचिकल ना और बउल ईस ती एप सिमले वे रेडल मूँ निम्स ना किंडें अब ना गटिया वो लास्ट और 30 सेकंड वो मेरी कुछ अड़प वो कूटी वे किंडिको अट्टी आ मेरी ना ओटाम व இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் பாதி அளவுக்கு அந்த கிண்டினது நம்ம எடுத்துறோம் இப்போ வந்து நம்ம இத வந்து சூடாவே வந்து இந்த ஐஸ்ல புளிஞ்சு எடுத்துக்கலாம் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ சேமியா நல்லா செட் ஆயிருச்சு இப்போ நம்ம ஃபாலுடா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இன்னைக்கு ஜப்சாவத உரப்பட்டு வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு மூணு கலர்ல கடல் பாசியில செஞ்ச ஜல்லி எடுத்துக்கேன் ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கேன் நான் இன்னைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கேன் ना वो काचन पाल अरे इनिप सेतें इनके फलूडा से और ग्लास ना एल फलूडा सेमिया फर्स्ट को सेतकल इू रोज सिरप को सेतुक இது மேல ஜப்சா வெதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது மேல ஐஸ்கிரீம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது மேல நமக்கு பிடிச்ச மாதிரி ஜெல்லி சேர்த்துக்கலாம் இது மேலே மறுபடியும் கொஞ்சமா பலுடா சேமியா சேர்த்துக்கலாம்
ஸ்டெப்ஸ் தான் செய்யுது. இது மேலே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக ஒரு ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபாலுடா ரெடி ஆயிருச்சு. இது வந்து நான் ரோஸ் சிரப்பில் செஞ்சுருக்கேன். இது வந்து நார்மலாக வீட்டில் நன்னாரி இருக்கும், நன்னாரி வச்சு நான் செஞ்சுருக்கேன். கார்னிஷ்க்கு வந்து மேலே நம்ம செஞ்ச கடல் பாசி செஞ்ச ஜல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.